தன்னட பாவி கஞ்சா என் குழந்தைய குழந்தை உலகத்துல நீ பிறந்த இப்படி வெட்டி போட்டுட்டியே என் மகன்தே அச்சுள்ள மாதிரி அவன் மணி மொழி அச்சுள்ள நான் பார்க்க மாட்டேனா பார்த்து விட மாட்டேனா சரி என்னடா அப்படியே முட்டி அவன் மோதி ஆமா அப்படியே புரண்டு அழுது முடிக்கிறான் அப்படியே அழுது கொண்டே இருக்கின்றார் தேவகி அப்படி ஆறு குழந்தைகள் பிறந்தது ஆகா ஆறு குழந்தைகளையும் வெட்டி கொண்டான் வெட்டியே கொன்று விட்டான் கம்சன் ஏழாவது குழந்தை சரி என்ன தேவகளை வேண்டிய தனித்து தனித்து நான்காறு மாதம் அப்படியே அழிந்து விட்டது அப்படியே அழிந்தே போய் விட்டதா அப்பதான் பார்த்தான் இப்படி சபா 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 அழிந்தே போய் விட்டது அப்பதான் பார்த்தா இன்னும் ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு அதுவும் வருதோ இல்ல வருபடாம தான் போகுது மனப்பால் குளித்து கொண்டிருக்கிறான் கஞ்சன் அப்படியாண்ணா சரி என் பெருமாள் பார்த்தா என்ன செய்கின்றார் தேவகள் வேலை ஆமா எட்டா குழந்தையாக சரி அவதாரம் எடுக்க வேண்டும் எங்கேயாவது போகணுமே எங்க போகலாம் பறக்கும் பொழுது சரி இன்னொரு அம்மா அப்படியே பிள்ளை இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான் என்ன பிள்ளை இல்லாம கவலைப்பட்டு இருக்காங்களா அப்பா அந்த காலத்துல குழந்தைக்கு பெரிய தட்டுப்பாடு ஐயா அதிகம் பெறாதே அவதிப்படாதே எப்படி ஒன்று பெற்றால் ஒளிமயம் அதிகம் பெற்றால் அல்லல் மயம் எப்படி நாம் இருவர் சரி நமக்கு இருவர் அப்படியா நாம் இருவர் ஆமாண்டா நமக்கு ஒருவர் அப்படி சிறிய குடும்பமே சீரான குடும்பம் என்ன பெரிய குடும்பம் பேராபத்து பெரிய ஆபத்து அப்படின்னு வாசகம் நிறைய வந்துட்டு இன்னொரு வாசகம் தெரியுமாடா அது என்னது முதலாவது குழந்தை அவசியம் அவசியம் தான் இரண்டாவது குழந்தை ஆடம்பரம் வெள்ளவாசி வேற ஏறிக்கிட்டே போறது ஐயா மூன்றாவது குழந்தை ஆபத்து ஆபத்தா அப்ப இந்த பக்கம் இருக்காரு எங்க மச்சான் செந்தில் குமாரு ஆமா அண்ணாஜி இவருக்கு ஆபத்துலாம் காத்துக்கிட்டு இருக்கு எவ்வளவு மாதிரி ஆபத்து தான் சொல்லலாம்டா என்ன இசைக்கு முன்ன கிருமியனே தானா இறங்கிடா எல்லாம் இறங்கிடுமா குழந்தை இல்லாமல் யார் கலப்படங்க தெரியுமா யார் அண்ணாக்கு வழிபடுகின்றது அந்த ஆயர்வாடி நகரே அந்த கோணர் மனைவி அவள் மனைவி அவள் அம்மா அங்கே
பார்த்தால் என்னடா ஆயிரம் படிகளே சரி ஆயிரம் தெருக்கள் அப்படி என்ன அறுபதாயிரம் வீடு அறுபதாயிரம் வீடுகள் அறுபதாயிரம் வீட்டுக்கும் ஆக நாட்டாண்மை இருக்கிறார் நந்தகோணர் நந்தகோணர் தான் நாட்டமாக இருக்கிறாரா என் மனைவி பேதான் யசோதையார் அப்படி என்ன இதனால சரி பிள்ளை இல்லாமல் கவலைப்பட்டு கொடுக்கிறார் என்ன பிள்ளை இல்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா ஆமா ஐயா நம்மள மாதிரி ஏழைங்கதான் பிள்ளை பிள்ளைன்னு பிள்ளைய பத்து சீரழிஞ்சு செஞ்சு நமக்காங்க அவங்க நமக்கென்ன மகராஜாண்டி இருக்க வேண்டியதான் பல கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் என்ன அத்தனை செல்வங்களை விட சரி மேலான செல்வம் பிள்ளை செல்வம் தான் பிள்ளை செல்வமா ஆமா ஐயா அது விடுத்த பாட்டுக்காயா அது பேர் செல்வம் அது உங்களை என்ன பாடுபடுத்துது ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும்னா பத்து மாசம் சுமந்து வேதனையெல்லாம் அனுபவிச்சு பெற்றெடுக்காங்க அதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியுமா அது எப்படி இருக்க முடியும் நம்ம பையன் நடந்து படிச்சுட்டான் என்னன்னா இது அவன் பாட்டு தெருவில் போய் விளையாண்டுட்டு வந்துடான்னு சொல்லி கட்டுல சாப்பாடு வச்சு சாப்பிட உட்கார்ந்துருப்பாங்க அந்த நேரம் பார்த்து குழந்தை தெருவில் எல்லாம் ஓடி ஆடி விளையாண்டுட்டு கைய போட்டு அலம்பிட்டு மண்ணில எல்லாம் கைய போட்டு அலைஞ்சிட்டு அந்த கைய அப்படியே சாப்பாடுல கொண்டு வைக்கும் என்னவா அதுக்கு தாயா எங்க சின்ன பாட்டி சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க கல்யாணம் முடிஞ்சாச்சா கட்ட விழுந்தாச்சா விழுந்தாச்சா சோத்திரம் அது அப்படி இல்லடா அது எப்படி அதான் வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அமிழ்தலும் ஆற்றலினரே சரி தம்மக்கள் சிறு களாமிய கூழ் அப்படின்னா என்னன்னா அந்த மக்கள் அடைந்த சாதனை பாரு ஆமா அந்த சாதத்தை சாப்பிடும் பொழுது அப்படி என்ன பொழுது அந்த தாயாருக்கு தேவாமிரதமா இருக்குமா தேவாமிரதமா இருக்குமா ஆமா எனக்கெல்லாம் அப்படியே திண்டுமா இருக்குமியா அண்ணாது சாப்பாடு தானே கரெக்டா சொல்லிட்டீங்களே அப்படி ஆமாண்ணா அந்த கோணரை பார்த்து யசோதையால் என்ன சொல்ல தெரியுமா என்னன்னா சொல்லுகின்றார் நாதா என் கணவா மன்னவரே நம்முடைய நாள் போனா
பலனால பலனில்லை. பரம்பரை பரம்பரை ஆண்களுடைய ஆயர்பாடியிலே இந்த ஆயர்பாடியிலே நமக்கு பின்னால் சரி இந்த ஆயர்பாடி ஆளுக்கிற குழந்தையிலே சுவாமி ஒரு பிள்ளையிலே சுவாமி நாம் தான் பாவம் செய்த பாவியாகிவிட்டோமா என்ன இல்லையானால் அவனுடைய குழந்தா முடிஞ்சே போறதா நமக்கு குழந்தை இருக்குமா இருக்காதா சுவாமி ஏ என் நாதா ஏ என் மன்னா என்ன மாதிரிப்பட்ட பெண்களாய் எத்தனை குழந்தைக்கு தாயாயிட்டாங்க எடுத்த வீட்டுக்காரி எட்டு பிள்ளைக்கு தாயாயிட்டான் பக்கத்து வீட்டுக்காரி பத்து பிள்ளைக்கு தாயாயிட்டா அடேங்கப்பா நம்ம வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரி அஞ்சு பிள்ளைக்கு தாயாயிட்டா ஏ வயிறு இப்படி வரும் வயிறா போச்சே 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 இப்பதானே சாப்பிட்டீங்க சாம்பார் சாதம் அஞ்சு கிளாஸ் டீ ஏப்பா குடிச்சிருக்கேன் இந்த வயிறு நினைக்கலாம் வருவேரா போவோம் இந்த வயிறு ஒரு கார வருவேரா போவாது சரி எஸ்வதே எடுத்துக்கிறா ஒரு குழந்தை முடியும் சாதம் முடியாது முடியும் தீர காளியம்மா